எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் லிசனிங் அண்ட் ஃபாலோயிங் ஸ்ரீமத். ஸ்ரீமத்தை கேட்பதற்கும் பின்பற்றுவதற்கும் உள்ள வித்தியாசம். ஒரு சம்பவத்தை பார்த்துட்டு இன்னைக்கு டைட்டில் டிஸ்கஸ் பண்ணலாமா? ஒரு சச்சங்கம் நடக்குது. அந்த சச்சங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 100 பேர் கலந்துக்கிறாங்க. அந்த 100 பேர் கொடுக்கறதுக்காக 100 சிலைகள் வந்து ராமனுடைய ஸ்ரீராமனுடைய சிலைகளும் ஒரு 100 ராவணனோட சிலையும் வச்சுருக்காங்க. அந்த ஸ்ரீமத் முடிஞ்சதும் அவங்கவுங்க சாய்ஸ்க்கு என்ன வேணால் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக வச்சுருக்காங்க. அந்த சச்சங்கில் அந்த பேசுகிற அந்த சாது வந்து ராமாயணத்துலேருந்து ஒரு எபிசோட் சொல்கிறார். இந்த எபிசோட் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இங்கே பொருத்தமாக இருக்கிறதுனால நம்ம திரும்ப ஒரு வாட்டி சொல்கிறோம். அங்கே போர் நடக்குது. அந்த போரில் ராவணன் வீழ்த்தப்படுறான், கொல்லப்படுறான். அப்போ ஈவினிங் ஒரு 4-5 o'clock இருக்கும். அந்த மாதிரி டைமில் ராமன், லக்ஷ்மணன், விபீஷணன், அப்புறம் சுக்ரீவன், ஹனுமான், அப்புறம் விபீஷணன் இவங்கெல்லாம் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் மாதிரி அந்த போர்க்களத்திலே ஒரு இடத்துல உட்காந்து பேசுகிறாங்க. ஏன்னா இனிமே இலங்கைக்கு விபீஷணனை ராஜாவாக ஆக்கணும். ஏன்னா ஹேண்ட் ஓவர் பண்ணணும்ல ராவணனுக்கு, அப்புறம் அடுத்தவங்க கொடுக்கணும் இல்லையா. இதை பற்றின ஒரு டிஸ்கஷன் அங்கே நடந்துகிட்ருக்கு. இப்போ இலங்கை ஃபுல்லாக காட்டுத்தீ மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. அதாவது ராவணன் கொல்லப்பட்டுட்டான் அப்படின்னு. இந்த நியூஸ் ராவணனோட ஒய்ஃபுக்கு போயிடுச்சு. அவங்க கணவர் இறந்து போனால் ஒரு இது இருக்கும் இல்லையா. அவங்களுக்கு மனசில் ஒரே ஒரு கேள்வி. என்ன கேள்வினா, அவங்க ஹஸ்பண்டு அதாவது ராவணன் வந்து பயங்கர பராக்கிரமசாலி, பயங்கர சக்திசாலி, அவங்கக்கிட்ட இருக்கிற சக்தி உலகத்தையே அவங்க கீழே வச்சுருந்தான். ஆனால் அவர்கிட்ட அவரை ஈஸியாக ஜெயிச்சதுன்னா ராமர் ஜெயிச்சிருக்கிறார் ஸ்ரீராமன். அப்படின்னா இவர்கிட்ட என்ன குவாலிட்டி இருக்குது என் கணவரை வீழ்த்துறதுக்கு, அந்த குவாலிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக வந்து ராவணனோட ஒய்ஃப் வந்து ராமன் எங்கேயுமே பார்த்ததே கிடையாது, கேட்டதோடு சரி. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ராவணனுடைய உடலை பார்க்கறதுக்காகவும் ஸ்ரீராமன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அவங்க படைக்களத்துக்கே வராங்க. ஓகேவா? இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, மாலை நேரம் ரவுண்டாக உட்காந்துருக்காங்க அப்படின்னு. அப்போது ஸ்ரீராமன் வந்து அந்த பக்கம் பார்த்து உட்காந்துருக்கிறார், அவங்க பின்னாடி இருந்து வராங்க. ஓகேவா? அப்படி புரிஞ்சுக்கோங்க. அப்போ மாலை நேரம் வெயில்னாலும் நம்மளோட நிழல் வந்து கீழே விழுந்திருக்கும், கரெக்டாக. அப்போது இந்த அம்மா அங்கேருந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. இவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, அங்கே ஒரு கூட்டமாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டான். ஸோ அதில் யாரோ ஒருத்தர் தான் ஸ்ரீராமனாக இருக்கணும்னு புரிஞ்சுக்கிறாங்க. இதில் யார் ராமனாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே நடந்து வராங்க. இவங்க நடந்து வரும்போது இவங்களோட நிழல் வந்து ஃப்ரண்ட்டில் விழுந்திருக்கு. ஓகே, அந்த நிழல் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டுருக்கேன், நடந்து வந்துட்டுருக்கேன். அதனால் ராமன் வந்து பின்னாடியே திரும்பி பார்க்காம ஒரு நிழல் வர்றதை மட்டும் அவர் யூகிக்க முடியுது, அவரால் இது பண்ண முடியுது. அப்போது லக்ஷ்மணன் கிட்ட சொல்கிறார், யாரோ ஒருத்தர் நம்மளை பார்க்க வராங்க, அந்த நிழலை பார்க்க பார்த்து என்ன புரியுதுன்னா ஒரு பெண் தான் வந்துட்டுருக்காங்க அப்படின்னு புரியுது அப்படின்னு சொல்கிறார். இந்த அம்மா அப்படியே நடந்து நடந்து வரும்போது, இதில் யார் ராமன், ராமனும் லக்ஷ்மணனும் கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, ஆனால் இத்தனைக்கும் அவங்க ரெண்டு பேரோட பேக் சைட் தான் தெரியுது. இப்போ ராமனோட நிழல் இப்படி விழுந்திருக்கு, அது இவங்களோட நிழல் இங்கே இருக்குது. ஓகேவா? இவர் 2 ஸ்டெப் எடுத்து வச்சா இவர் இந்த நிழல் மேலே இந்த நிழல் பட்டுரும், நிழல் மேலே நிழல் பட்டுரும். அந்த ஸ்டேஜ் வரும்போது என்ன பண்ணுறாருனா, ராமன் ஸ்ரீராமன் எழுந்து கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கிறார். அதாவது அடுத்த ஸ்டெப் வச்சு இப்படி பட்டுரும்னா இப்படி தள்ளி உட்காந்துக்கிறார், இப்படி படலாம் படாத மாதிரி. இந்த காட்சியை தூரத்துலேருந்து ராவணனோட ஒய்ஃப் பார்க்குறாங்க. அவங்களுக்கு தேடிட்டு வந்த கேள்விக்கு பதில் கட்சிச்சு. ராமன் தன் கணவனோட எப்படி சிறந்தவர் அப்படின்ற கேள்விக்கு பதில் கட்சிச்சு. உடனே அவங்க திரும்பி அவங்க அரண்மனைக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ராமன் அந்த பக்கம் உட்காந்துருக்கிறவர் இந்த நடைபெற்ற ஸ்டெப் பண்ணி வராங்க இல்லையா, அந்த ஸ்டெப்பு வராமல் ரிட்டர்ன் போகிறத வந்து அவர் ஃபீல் பண்ணுறாரு. உடனே லக்ஷ்மணன்கிட்ட, யாரோ நம்மக்கிட்ட கேட்க வந்திருக்காங்க, ஆனால் கேட்காம திரும்பி போகிறாங்க, லக்ஷ்மணன் நீ போய் பார்த்துட்டு வா. லக்ஷ்மணன் எழுந்து ஓடி வரான். ஓடி வந்து அந்த அம்மா வணங்கி கேட்குறான், அம்மா நீங்கள் யார், இங்கே வந்திருக்கீங்களேன்னு. அவன் சொல்கிறான், நான் ராவணனோட ஒய்ஃபு, நான் வந்து ஸ்ரீராமன் யாருன்னு பார்க்க வந்தேன், நான் பார்த்துட்டேன் கிளம்புறேன். ஏதோ கேட்கணும்னா கேளுங்க, நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அண்ணன். இல்லை, எனக்கு கிடைக்க வேண்டிய கேள்விக்கு பதில் கிடச்சிச்சின்னு சொல்லி கிளம்பி போகிறான். இப்போ வீடியோ பார்க்குற உங்களுக்கு விடை கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே நீங்கள் நம்ம வீடியோலையும் போட்டிருக்கோம், இல்லை நீங்கள் ஏற்கனவே கேட்டிருக்கலாம். அதாவது ராவணன் அடுத்த மனைவிக்கு ஆசைப்பட்டான், அதனால தான் சீதையை தூக்கிட்டு வந்தான். ஆனால் ராமன் தன்னோட நிழலை கூட வேற ஒரு பெண்மணியோட நிழல் படுறதுக்கு அனுமதிக்கலை, அப்படி வாழ்ந்தார். ஓகேவா? ஏக பத்தினி விரதனாக வாழ்ந்தார். ஒரு
மரியாதா புருஷோத்தமனாக வாழ்ந்தார். இது ராமாயணம். இந்த சத்சங்கில் இந்த கதையெல்லாம் சொல்கிறார் அந்த குருஜி. எல்லா 100 பேரும் கேட்குறாங்க. இப்போ இதுதான் டாஸ்க். 100 சிலைகள் ராமன் இருக்கு, 100 சிலைகள் ராவணன் தோ இருக்கு. இப்போ உங்கள் விருப்பப்பட்ட சிலை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகலாம். எல்லாமே எல்லாருக்கும் ஃப்ரீ தான். என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? எல்லாருமே 100 பேர் தான் இருக்காங்க, 100 ராமன் சிலை இருக்கு, 100 ராவணன் இருக்கு. ஸோ இந்த கதையெல்லாம் கேட்டதோ ராமன் வந்து மரியாதை புருஷோத்தமன் ஏகபத்தினி விரதம்லாம் தெரிஞ்சதுனால என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் ராமனுடைய சிலை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்படியே அந்த 100 அங்கேயே இருக்கும். கரெக்டா? இந்த டவுட்டே கிடையாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்படி சொல்லுவோமே, ராமனுடைய சிலைகள் எல்லாமே மரத்தால் ஆனதுன்னு வச்சுக்காங்க, ராவணனுடைய 100 சிலைகள் எல்லாமே தங்கத்தால் ஆனதுன்னு வச்சுக்காங்க. இப்போ என்ன சினாரியாவும் இதை கதை கேட்டாங்க, ராமனை பற்றி எல்லாம் தெரியும். ஆனால் இப்போ வச்சிருக்கிற சிலைகளில் ராவணன்து தங்கத்தானதானதும் ராமன்து மரத்தால் ஆனதாக இருந்தால் மக்கள் என்ன பண்ணுவாங்க? என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? நீங்களாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? எதை திருப்புவீங்க? இங்கே தான் ஸ்ரீமத் கேட்கறதுக்கும் ஃபாலோ பண்ணுறதுக்குள்ள வித்தியாசம் வருது. வெறும் ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுறாங்க கேட்குறவங்க, இந்த கதையெல்லாம் கேட்கும்போது நல்லாயிருக்கு அப்படி தலையெல்லாம் ஆட்டுவாங்க. ரெண்டுமே ஒரே மாதிரி மரத்தால் ஆனதாக இருந்தால் கதை கேட்டபடி ராமன் தான் உஸ்தியானவர், நல்லவர், எல்லாம் தெரிஞ்சு ராமன் சிலையை தூக்கிட்டு போயிடுவாங்க. இந்த ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணி இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்ரீராம் வந்து பிளாஸ்டிக்காக இருந்தாலும் அதை எடுத்துன்னு போவாங்க. ராவணன் வந்து தங்கன்ன அது வைரத்தில் ஆனாலோ பிளாட்டின் ஆனாலும் எடுத்துகிட்டு போக மாட்டான். இதுதான் இந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் இருக்கணுன்றது. இங்கே ராஜயோகத்தில் சொல்லிக் கொடுக்குற படிப்பு எல்லாமே வந்து எப்படின்னா, நீங்கள் செய்கிறீங்களா இல்லையான்றது யாரும் ஃபாலோவே பண்ண மாட்டாங்க. இங்கே 4 விஷயங்கள் தான் எதிர்பார்க்கணும். ஒன்று காலையில் அதிகாலை 4:45 அமிர்த வேலை செய்யணும். அடுத்தது நீங்கள் அன்றைக்கு பரமாத்மா கொடுக்குற டெக்ஸ்ட்டு 4 பேஜ் இருக்குது, வாணி படிக்கணும். ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணணும், அதை பரமாத்மா ஸ்ரீனா உயர்ந்த மத்தனை வழி இறைச்சல் கூட வழியபடி ஃபாலோ பண்ணணும். அடுத்தது சேவை பண்ணணும். இந்த 4 விஷயங்கள் தான் நீங்கள் செய்யணும். நீங்கள் அமிர்த வேலை பண்ணுறீங்களா இல்லையானு யாருக்கும் தெரியாது, வாணி படிச்சிங்களா படிக்கலையானு யாருக்கும் தெரியாது, ஸ்ரீமத் ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையானு யாருக்கும் தெரியாது. இது செல்ஃப் டிசிப்ளின் தான் வருது. இந்த காலகட்டத்தை கலியுகத்தில் 1250 வருஷத்தில் ஒரு 100 வருஷத்தை தான் நான் சங்கமிக்கோன்னு சொல்கிறேன் இறைவன் வந்து போகிற டைமில். அப்போ சும்மா சொல்லும்போது சங்கமிக்கும், சங்கமம்னு சொல்கிறது என்னென்னா, ரெண்டு காலகட்டத்துக்குள்ள ஒரு பிரிட்ஜு மாதிரி, கலியுகத்துக்கும் சங்கமி சத்தியுகத்துக்கும் இடையில இருக்கிற ஒரு பிரிட்ஜு தான் நம்ம 100 வருஷத்தை சங்கமம்னு சொல்கிறோம். ஆனால் பரமாத்மா யூஸ் பண்ணுற டேர்ம் என்னென்னா புருஷோத்தம சங்கமிகம் அப்படின்னு சொல்கிறார். புருஷோத்தம்னா முயற்சி செய்யக்கூடிய காலகட்டம். ஓகே, அப்போ இந்த நாலேஜ் ஸ்ரீமத்ன்றது வெறும் கேட்கறது மட்டும் இல்லை, ஃபாலோ செய்கிறது. கேட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த கடைசி அந்த சிலைகள் கொடுத்தாங்கன்னா ரெண்டும் ஒரே சிலையாக இருந்தால் ராமந்த மட்டும் தூக்கின்னு போவாங்க. ஏன்னா அது உள் வாங்கியிருக்கீங்க, அது தின்னு போவீங்க. ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த ராமன் சிலை வெறும் பிளாஸ்டிக்காக இருந்தாலும் அதை தான் எடுத்துகிட்டு போவீங்க. ஏன்னா உங்களுக்கு வேல்யூஸ் வந்துருக்கும், உங்களுக்குள்ள தாரணை ஆயிருக்கும். இந்த ராவணனோட சிலை வந்து டைமண்ட் ஆனாலோ பிளாட்டினம் ஆனாலும் நம்ம எடுக்கவே மாட்டோம். புரியுதுங்களா? ஏன் ஃபாலோ பண்ணணுன்றது புரியுதுங்களா? இந்த ஸ்ரீமத் மட்டும் வெறும் கேட்குற விஷயம் கிடையாது, ஃபாலோ பண்ணுற விஷயம் அப்படின்றது. இப்போ புரியுதுங்களா? இம்பார்ட்டன்ஸ் புரியுதுங்களா? ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.